ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு. என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ யூ நோ சீரீஸ் தான். ஸோ டூ யூ நோ அப்படிங்கிறது சமைச்சி புக்கில் பாட்ஸ் கண்டென்ட்டை கலெக்ட் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு, ஜோக்ஸ் வடிவத்திலும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக மைண்டை ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா பாட்ஸ் கண்டென்ட்டும் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ எதுக்கு தான் பாட்ஸ் கண்டென்ட் தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஸோ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதில் 10 to 15 கொஸ்டின்ஸ் பாட்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருப்பாங்க. 10 to 15 மேலே இருக்கும், சரியா? நான் மினிமம் 15 சொல்கிறேன். ஸோ மேலேயே பாட்ஸை ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாட்ஸ் கண்டென்ட் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, அந்த ஆர்டரில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஜாக்ரஃபியில் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜாக்ரஃபியில் பார்ட் 1லேருந்து பார்ட் 9 வரை அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஜாக்ரஃபி டூ இன்னும் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதை செக் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், சரியா? ஓகே, இந்த பார்ட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கன்னி பண்ணிக்கலாம், சரியா? இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிற இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் இப்போ நம்மளும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன் அகாடமியில் நம்ம கிளாஸஸ் பொறுத்தவரை நம்மளோட சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே தேரிக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த தேரி கிளாஸஸுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போல்ஸ் வடிவத்தில் எம்சிக்கு ஃபார்மேட்டில் உங்களுக்கு டெஸ்ட் ஆட்டும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். போல்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஏபிசி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், லைவ் ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடியும் லைவ் லீடர்போர்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு உங்களுக்கு ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா கையை தூக்கினா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் வாய்ஸ் கொடுத்து கூட உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக இருக்கும், அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணும், ஹவு டு அட்டன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ தியரிக்கு வந்து போல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மேத்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேத்ஸ் கிளாஸ் பொறுத்தவரை பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்து எப்படி இருக்குமோ அந்த ஆர்டரில் பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டவுட்னா நீங்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஏதாச்சும் கோடு தேவைப்படுச்சுனா கண்டிப்பாக கோடு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் ஜாயின் கோடு தேவைப்படும், ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்ன பேட்ச் கோர்ஸ்லாம் பார்த்துக்கோம். ஸோ 22nd September பேட்ச் கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பேட்ச் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஃபிலிம்ஸ்க்கான பேட்ச். தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதாச்சும் ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும், அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22nd September இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேட்ச். இதுக்கும் 10% ஆஃபர் கிடைக்கும், இந்த ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேலிட்டிஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் விருப்பம் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க 24th September, அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும், இந்த ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் அப்டேட்டு. இது அப்டேட்டுன்னு சொல்கிற விட ஒரு ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லி ரீசெண்டாக கொடுத்துருந்தோம். அது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, September 21st வரைக்கும் தான் பழைய ரேட்டு. September 21st அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட் எல்லாமே உங்களுக்கு ரைஸ் ஆகுது, பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு பழைய ரேட்டு புது ரேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்சை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும், தயவு செஞ்சு இப்போமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் 1 இயர் கோர்ஸ் இல்லை 2 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ ராஜேஷ் 1 இயர் கூட யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் 10% ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க, பேட்ச் விருப்பம் இருக்குவாங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 12 மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆஃபரும், 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 4 மந்த்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ இந்த கோடு யூஸ் பண்ணலாம், ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணால் இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவங்க லாங்குவேஜ் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாட்டர்டே தூரம் உங்கள் லிங்க் எல்லாமே ரிஸ்க் வந்து கொடுத்துருவேன், எல்லா லிங்கும் டெஸ்ட்டுக்கும் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோடு கேட்காது, சில நேரங்களில் கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் 180 கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இலக்கு அப்படின்னு கான்செப்ட் டெஸ்ட் சீஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சண்டேஸும் 2 மணிக்கு டெஸ்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் 8 மணிக்கு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சமைச்சி டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டெஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸில் ஜாயின் பண்ண என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃபேவரட் எடுக்கேஸ் கிளாஸ் அட்டம் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க, டவுட் அவங்களுக்கு கரெக்டாக கிளைமே கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் சீஸ் கொடுத்துருவாங்க, சிலபஸ் அவங்க 100% முடிச்சு கொடுத்துருவாங்க. இதை தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை கிளிக் பண்ணி கால் பண்ணி அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும், 10% ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஓகே, இந்த பார்ட் 10ல நீங்கள் பார்க்க போகிற மொதல் பாக்ஸ் இதான். ஸோ இந்த பார்ட் 10 பார்க்குறதுக்கு முன்னாடி, பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, எனக்கு பாக்ஸ் கண்டென்ட் தவிர்த்து எனக்கு ஜியோகிராஃபி எல்லா லெசன்ஸும் A to Z வேணும், வித் குப்தா கொஸ்டின் சோடி சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட் இருக்குது,
அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஆறாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சமைச்சி புக்ல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருப்போம். எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒவ்வொரு லெசன் முடிய உங்களுக்கு குப்ரா கொஸ்டின் கீயும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ரொம்ப ரொம்ப யூஸ் பட்டிருக்கும். சரியா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. டிஎன்பிசி தேவைப்படக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். போய் பாருங்க, போய் பார்த்து பிடிச்சிக்கன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் ரிவிஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அது மட்டும் இல்ல, டெலிகிராம் குரூப் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. பார்ட் டென்ல இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ். சரியா, ஸோ என்ன பார்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸும் அதனுடைய லொக்கேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஷார்ட்கட்ல பார்த்துடலாம், ஒரு ரைமிங்ல பார்த்துடலாம். ஸோ நீர், வீழ்ச்சிகள், அப்புறம் புவியியல், தல அமைவிடம். சரியா, ஓகே, மொத்தம் ஏழு கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்ஸ் கண்ணன் இம்பார்ட்டன்ட் பாட்ஸ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க, தெரிய படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்கு. சில பேருக்கு தெரியும் தருமபுரி, அது ஓகே தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பாருங்க, இது இங்கிலீஷில் பார்க்குற தமிழில் பாருங்க. ஒகே நக்கல் அப்படின்னு என்ன பண்ண ரெண்டா பிரிக்கிறேன். சரியா, பிரிக்கும் போது என்ன வருது, ஓகே நக்கல் அப்படின்னு வருது. ஓகே தானா, ஓகே நக்கல். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறோம், ஒருத்தன் வெறுப்பு ஏற்றணும் அப்படின்னா சும்மா ஓகே 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 எஸ் ஓகே அந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் ரிப்பீட்டடாக பேசி வெறுப்பு ஏற்றுவோம், கடுப்பு ஏற்றுவோம். ஓகே தானே, ஸோ நக்கல் அடிக்கும், அதனால் உண்மை. ஸோ நான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஆன்சர் கொஸ்டின் கேட்குறோம், நம்ம நக்கல் அடிச்சுட்ருக்கோம், ஓகே நாட் ஓகே நோ நோ அந்த மாதிரி நக்கல் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ தர்மமே இல்லையா, மனசாட்சியே இல்லையா, இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான மாட்டானா, கண்டிப்பாக கேட்பான் கரெக்டா. ஸோ தர்மமே இல்லையா, மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஓகே நக்கல், ஓகே நக்கல் அப்படிங்கிறது தர்மமே இல்லையா, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு போச்சு. சரியா, மற்றபடி இருக்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். சரியா, அது வந்து அதனுடைய தனித்துவமான விஷயங்கள், யூனிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிச்சுக்கணும். நான் மெயினாக வந்து கொஸ்டின் கேட்கறது வாட்டர் ஃபால்ஸ் எங்கிறதுன்னு கேட்பாங்க, அதை தாண்டி இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பியூட்டி வாட்டர் ஃபால் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க, கும்பகரை ஃபால்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்தே பார்த்துடலாம் தான் இருக்கு, சுருளி ஃபால்ஸ். ரெண்டுமே எங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கும்பகரை. சரியா, கும்பகரை அப்படிங்கிற வந்து ஒரு கும்பத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கும்பனா ஒரு பானை, ஸோ கும்பத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கும்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கும்பம் ஃபுல்லாக உங்களுக்கு தேன் நிரம்பி இருக்கு. அந்த தேனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாக்கை வந்து சுருட்டி குடிக்கிறீங்க, இல்லை சுருட்டி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேவா, ஸோ கும்பகரை அப்படிங்கிறது ஒரு கும்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பானை கும்பம் தெரியும்ல, கும்பாசிக்கும், ஸோ கும்பம் அந்த கும்பத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஃபுல்லாக தேனி தேன் இருக்கு, தேன்கள் வந்து அந்த கும்பத்தில் இருக்கு. நீங்கள் குடிக்கிறீங்க, நாக்கை சுருட்டி சுருளி சுருளி குடிக்கிறீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்து மங்கி ஃபால்ஸ் அப்படிங்கிற வந்து கோயம்புத்தூர், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூருங்கிறது காமனாக ஒரு பிளேஸு. ஸோ மங்கி, ஸோ கோயம்புத்தூர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் கிளியூர் அப்படின்ட்டு இருக்கு. சரியா, ஸோ கிளியூர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, கிளி, ஸோ கிளி யூர் அது என்ன, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கு, அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சாகணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றாலம். ஓகேவா, ஸோ குற்றாலம் வந்து நமக்கு தெரியும், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் மக்களுக்கு தெரியும், சவுத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலத்தை வந்து வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஆனாலும் சரி கோர்ட்டு வாசலில் மிதிக்கக்கூடாது அப்படி மாதிரி ஒரு லைனை வந்து வைரக்கியம் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நம்ம கோர்ட் வாசல் மிதிக்க, அந்தளவுக்கு நல்லது பண்ணணும், தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் கோர்ட்டு வாசலை மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ குற்றாலம் அப்படிங்கிறது கோர்ட்டு வாசல் மிதிச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வேலி போட்டு வச்சுக்கணும், நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நெல்வேலி, ஸோ நெல்வேலி போட்டு வச்சா போகமாட்டோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஸோ திருநெல்வேலி வச்சுக்கலாம். ஸோ குற்றாலம் திருநெல்வேலி, வேலி போட்டு வச்சா உள்ளே போக மாட்டேங்க. இந்த இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும், அடுத்ததில் வரும், அங்கேயும் சொல்லித்தரேன். பட் இருந்தாலும் இந்த இதுக்கு குற்றாலம், ஸோ கோர்ட் வாசல் மிதிக்கக்கூடாது, ஸோ திருநெல்வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நெல்வேலி, ஸோ நெல்வேலி போட்டு உள்ளே போக மாட்டேங்க. அடுத்து பாருங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கைன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் வந்துச்சுன்னா ஆகாயத்தை பார்த்துட்டு ஐயையோ இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி எது பார்க்கலையே. ஸோ விட்டதை பார்த்துட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருப்போம். கரெக்டா, நம்ம மக்கள் பண்ணுற தப்பே அதான், அதை ஓவர் கம் பண்ண அப்படின்னா, அதை தாண்டி வரணும் அப்படின்னா டக்குன்னு மாறி வந்துடணும். ஸோ அதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கூடாது, நம்ம மக்கள் பண்ணுற தப்பாக தான். சரியா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆகாயத்தை பார்த்து வேடிக்கையை பார்த்துட்டு இருக்காங்க. சார், நம்ம மக்கள் பண்ணுற தப்பு, நம்மக்கள் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஆகாய கங்கை நம் மக்கள், ஸோ நாமக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் பாட்ஸ் பாருங்க. ஸோ முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்கு, நீலகிரிஸ்ல இருக்கு. இதெல்லாமே வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயங்கள் நிறைய இருக்கு, பட் புக்கில் கொடுத்துக்க மட்டும் பார்த்தா போதும். சரியா,
ஓகே. ஸோ முதுமலை ஒயில்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? நீல்கிரிஸில் இருக்குது. எப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பரவாயில்ல, எதனாலும் நமக்கு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியாது எதுவுமே. வந்து கொஞ்சம் ஃபுட்டு கூட நமக்கு பார்த்து தான் சாப்பிட மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு ஓடி ஆடி பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் சரியா. ஸோ சின்ன வயசில் எதுனாலும் செய்யலாம். ஸோ நின்று பண்ணலாம், நில் பண்ணலாம், சரியாக பண்ணிக்கலாம். அது முதுமை ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ முதுமை, முதுமலை, முதுமை, முதுமை ஆயிட்டுனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ முதுமலை நில் கிரீஸ் நிற்க முடியாது, முதுமை ஆகிட்டுன்னு நிற்க முடியாது, உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், உள்ள ஃபுல்லாக பெட்ரெஸ்ஸாக இருக்கும், நிற்க முடியாது. ஸோ முதுமலை நில் கிரீ ஆச்சுக்கலாமா, மறக்காது. அதுக்கு அடுத்து பாருங்க, முண்டந்துறை ஓகேவா, எங்க இருக்கு? திருநெல்வேலி இருக்கு. ஸோ இது ஞாபகமா, ஸோ எப்படி ஞாபகம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ குற்றாலம் அப்படிங்க பார்த்தோமா, ஸோ குற்றாலம் திருநெல்வேலியும் பார்த்துருப்போம். ஸோ கோர்ட் வாசல் மிதிக்க கூடாதுனா கோர்ட் வாசல் மூடிடு, கோர்ட் வாசல் கோர்ட்டை மூடிடு. ஸோ மூடிடு முண்டந்துறை மூடிடு அந்த மாதிரி இருக்கா? ஸோ முண்டந்துறை சேம் திருநெல்வேலி ஓகேவா. ஸோ கோர்ட் வாசல் மூட முடியுமா? கோர்ட்டை மூட முடியுமா? கண்டிப்பாக கோர்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ கோர்ட்டை மூட முடியாது. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணும், அந்த கோர்ட்டை சுற்றி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு கார்டு அமைச்சுக்கோ, களக்காடு. ஸோ எல்லாமே திருநெல்வேலி கோர்ட்டு, அதை வச்சு நான் கொண்டு போகிறேன் ஓகேவா. ஸோ மறக்கக்கூடாது. ஸோ கோர்ட்டு வந்து நம்ம அடைக்க முடியாது, அதை மூட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு காடை கிட்டுவிட, காடில் வந்து பாம்பு பள்ளி எல்லாம், பள்ளி பாம்பு எல்லாமே இருக்கும், டைகர்ஸ் லைன்ஸ் எல்லாம் அப்போ தாண்டி நீங்கள் போக மாட்டீங்க, கோர்ட்டை வச்சு மிதிச்சிட வேண்டாம் அப்படின்னு கான்செப்டில் ஸோ காடை வச்சு அமைச்சிரு. ஸோ களக்காடு எங்கே இருக்குது? திருநெல்வேலி இருக்குது, முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் சரியா. எப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாகப்பட்டினம் நாகம் ஸ்னேகம் ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டாக. நாகப்பட்டினம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட், நீங்கள் பாட்டு நாகப்பட்டினம் ஸ்னேக் வரும் அப்படிலாம் திங்க் பண்ணக்கூடாது. நாகப்பட்டினம் நாகத்தை, நாகம் தானே, நாகப்பட்டினம் நாகம் ஸ்னேக்கு, ஸ்னேக்கு நம்ம டக்குன்னு கொத்துது, டக்குன்னு போட்டு கொத்து, இப்படி இப்படி இப்படிலாம் புள்ளி வைக்காது, ஒரே புள்ளி ஒரே பாயிண்ட் தான் கொத்திட்டு போயிடும் ரைட்டா. ஸோ ஒரே பாயிண்ட், ஸோ பாயிண்ட் வைக்கிது. சாதாரண பாம்புனா பிரச்சனை இல்லை, ஏதோ மெடிக்கலில் பார்த்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. நல்ல பாம்புனா ஆளை காலி பண்ணிடும், காலி. பாயிண்ட் காலிமர் மறக்கக்கூடாது, மறக்காது சரியா. நாகப்பட்டினம் ஸ்னேக்கு நேரம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு போட்டு, ஒரு போட்டு தான் போடும், நல்ல பாம்பு அப்படி பெய்யும், பெய்ய எடுத்து நிற்கும், பட் அதுக்கு மேலே போடாது, சரி டக்கு டக்குன்னு போகும், அப்படி போட்டாது போட்டாது, ஒரு பாயிண்ட் தான் போடும். ஸோ பாயிண்ட் காலிமர் எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ஸோ இந்திரா காந்தி நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த கோயம்புத்தூருக்கு பார்த்துக்கோங்க சரியா, போடும். தமிழையும் சேம் தான், நீங்கள் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஓகே, பேர்ட் சாங்சுரிஸ் பறவைகள் சரணாலயம் சரியா. படித்து பாஸ் பண்ணணும், படித்து பாஸ் பண்ண மாட்டீர, வீட்டில் வெட்டியாக இருந்து குடிச்சிட்டே இருக்க, கடவுளே உன காப்பாற்று சரியா. வீட்டில் வெட்டியாக இருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான், கடவுளே சிவா என்னை காப்பாற்று புரிஞ்சா. ஸோ வேடங்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக் மறக்கக்கூடாது சரியா. ஸோ வெட்டியாக இருந்து குடிச்சிட்டு இருக்காப்புல கடவுளே காப்பாற்று அப்படின்னு சொல்லும்ல. ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு வேடங்குடி சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ தமிழில் வந்து காரை வேட்டின்னு சொல்கிறாங்க, நான் காரை வேட்டியை கரை வேட்டின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ யாராச்சும் கரை படைஞ்ச வேட்டியை கட்டுவாங்களா? ஸோ ஜென்ஸ் வந்து வேட்டி கட்டுறாங்கன்னா, ஸோ கரை இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கக்கூடிய வேட்டியை கட்ட மாட்டோம் கரெக்டாக. ஸோ அப்படி கட்டினாங்கன்னா ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும், ரொம்ப பாவப்பட்டவங்க கெட்ட மாதிரி இருக்கும், வேறு வேட்டி இருக்காது, வேஸ்ட் இருக்காது, ஸோ கெட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரேர் பர்சன், ரேர் அரிய வகை மனிதர்கள், அரியலூர் ஓகேவா, ரேர் பர்சன் அரிய வகை மனிதர்கள் மட்டும் அந்த கரையை வேட்டி கெட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அது அது குறையா சொல்லலை, பட் நம்ம ஷார்ட்கட்டுக்கு எடுத்து வேண்டிய கட்டாயம் சரியா. ஸோ ரேர் பர்சன், ஸோ அரியலூர், ஸோ கரை வேட்டி ஓகேவா, ரைட்டாக மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலோடு ஈரோடு, வேலோடு ஈரோடு ஒரு பத்துன்னு சொல்லுங்க, ரெண்டு ரைமிங்காக இருக்கும், அதுவும் உங்களுக்கு மறக்காது சரி. வேலோடு ஈரோடு சொல்லி பாருங்க, ஆ ஸ்டார்ட் சொல்லுங்க, வேலோடு ஈரோடு, வேலோடு, ஆ வேலோன்னு ஈரோடு சொல்லணும், பக்கத்தில் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்பெல்லாம் நினைக்க வேண்டாம், வேலோன் ஈரோடு சொல்லுங்க, ஆ சொல்லுங்க, வேலோடு, ஆ வேலோடு, ஆ வேலோடு, ஆ இப்படி பத்தேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரைமிங் கரெக்டாக இருக்கும், சீசன் இங்கே மைனஸ் ஸ்டோர் ஆகிடும். வேலோடு ஈரோடு ரைமிங் இருக்குல்ல ஓகே. அடுத்து வேடந்தாங்கல் வந்து சாதாரண எப்பவுமே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம்தான் சரி. வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம், அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஓகே அடுத்து பாருங்க, நேஷ்னல் பார்க், இது தமிழில் இருக்காது புக்கில், தமிழ் புக்கில் கிடையாது, இங்கிலீஷ்லாம் கொடுத்துருப்பாங்க, நேஷ்னல் பார்க்குன்னு தமிழ்நாடு சரியா. ஸோ கிண்டி எல்லாமே தெரியும், ஸோ சென்னை அதை மறக்க பார்த்து போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், ஸோ இங்கேயே மேன் இருக்குது, இங்கேயே மேன் இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் ராமநாதபுரம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திரா காந்தி ஆல்ரெடி பார்த்தோம், ஸோ கோயம்புத்தூர் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நில்கிரீஸ், ஸோ முதுமலை, அங்கே வரலி பார்த்தா முதுமலை, ஸோ முதுமை ஆகிட்டு நடக்க முடியாது. ஸோ முதுமலை நில்கிரீஸ் பார்த்தீங்க, அதே மாதிரி அந்த முதுமையானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் ஆக்கிடுவீங்க. இதே ஒரு ஒரு வயசானவங்க ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா கழுத்தில் இருக்கிற செயின், அப்புறம் கழுத்தில் காதில் இருக்கக்கூடிய கமல், அப்புறம் மூக்கில் இருக்கிற மூக்கூத்தி எல்லாம் கலத்திடுவோம். கரெக்டு தானே? ரொம்ப படிக்காதுதான் தாத்தா படி பார்த்துப்பீங்க இல்லையா, ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படியும் போயிடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாம் கலத்தி எடுத்துருவோம். ஸோ அதில் வந்து மூக்கூத்தி நான் வச்சுக்கோங்க, வயசாகிட்டுனா நடக்க முடியாது, முதுமை ஆகிட்டு நடக்க முடியாது இன்க்ரீஸு, சேம் டைம் மூக்கூத்தியும் கலத்தி எடுத்து வர்றோம். ஒரு செயின் மட்டும் போட்டுக்கலாம், கழுத்துக்கு செயின் இருக்கும், மூக்குத்தான் எதுக்கு அப்படின்னு கான்செப்டில் மூக்கூத்தியை கலத்திடுவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? எல்லாமே பண்ண மாட்டாங்க, பட் நம்ம சாப்பிட்டுக்காண்டி புரியதுக்காண்டி என்ன பண்ணுறோம், அதை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, பீச்சஸும் அதனுடைய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது, ஜஸ்ட் அதனுடைய விஷயங்கள் மட்டும் நீங்களே படித்தது நல்லது சரியா? ஸோ கோவளம் பீச் எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ கோவம் போகிறாங்க, காஞ்சி கிடக்கும் சரியா? ஸோ கோவம் பதினுமா ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கா கோச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கு ஒரு சமைக்க என்ன பண்ணுவார், சாப்பாடு என்ன பண்ணுவார், காஞ்சிபுரம் கிடக்கணும் கரெக்டாக? ஸோ என்ன இருந்தாலும் அம்மா ஒய்ஃப் சமயமாக இருக்காது ரைட்டா? ஸோ கோவமாக போனால் காஞ்சி தான் கிடக்கணும். ஸோ காஞ்சிபுரம், ஸோ அங்கே வந்து ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறிய மீன் பிடிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு நிக்னேம் மாதிரி, இதை கொடுத்து எங்கன்னு சொல்லி கேட்கலாம் சரியா? அப்புறம் செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இது அப்படின்னா மெரினா பீச், சென்னையில் இருக்க மெரினா பீச். அப்புறம் கன்னியாகுமரி பீச்சுக்கு என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் சாண்ட்ருன்னு சொல்கிறாங்க, சரி பல வண்ண மணல்களை கொண்டது சொன்னா வச்சுக்கோங்க. அப்புறம் ராமேஸ்வரம் வந்து வேவ்ஸே இருக்காது, சரி அலையற்ற கடற்கரை எதுன்னு கேட்டாங்கன்னா ராமேஸ்வரம் பீச்சு. அப்புறம் எலியோட்டு பீச் சென்னையில் இருக்குது, ஸோ அது வந்து பியூட்டிஃபுல் பீச்சு, ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட், ஸோ ரெண்டு டைம் காலத்தையும் நைட்டும் அழகாக இருக்கக்கூடிய பீச் எதுனா எலியோட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மகாபலிபுரம், ஸோ காஞ்சிபுரத்தில் கூடிய மகாபலிபுரம் பீச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஆர்கிடெக்சுரல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? கடல் சாரி கட்டக்கலை மற்றும் தோல் பொருள் கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா? சாரி தோலில் தொல்பொருள் கடற்கரை. அடுத்து பாருங்க, சில்வர் பீச் கடலூர் இருக்கு, இது வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீர் விளையாட்டு பொழுதுபோக்குக்கான ஒரு கடற்கரை சரியா? அப்புறம் இது வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம், ஸோ வின் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணால் சில்வர் பட்டன் கொடுக்குறாங்க, யூடியூப்ல கொடுக்குறாங்க ஸ்லோ ப்ளே பட்டன். அந்த மாதிரி நம்மளும் சேனலும் சீக்கிரம் வாங்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரம் வாங்க முடியும் சரியா? ஷேர் பண்ணுங்க சரியா? சரி சில்வர் ப்ளே பட்டன், ஸோ ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு பீச் அப்படின்னு சொல்றாங்க சரியா? ஸோ முட்டுக்காடு, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, காம் அண்ட் ஷாலோ பீச், அமைதியான மட்டும் ஆழமட்ட கடை. இது நீங்களே நீங்க என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்க வேண்டியதான், ஏன்னா வந்து இது வந்து ஜாக்ரி பீச்சஸ் இல்லையா, அங்கே ஒவ்வொன்று கூட யூனிக்கான தனித்துவமான விஷயங்கள், அது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா? ஓகே, இது டவுட் வராதுன்னு நினைக்கிறேன் சரியா? அதெல்லாமே ஷார்ட்கட்ஸ் சொல்கிறது இல்லை இல்லை, அது ஷார்ட்கட்டாக படிக்க முடியாது, டேரெக்டாக படிச்சிட வேண்டியது சரியா? உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம், அதை தப்பாக கரெக்டாக கேட்கலாம், அதை டேரெக்டாகவே இதை கொடுத்துக்கிட்டு காம் அண்ட் ஷாலோ பீச் எது அப்படிங்கிறது நாலு சாய்ஸ் கொடுக்கலாம், கரெக்டாக போடுங்க சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டூரிசம் சரியா? ஸோ ராமேஸ்வரம் தெரியும் தமிழ்நாடு, நம்ம இடம்தான், காஞ்சிபுரமும் தெரியும் தமிழ்நாடு தான் சரியா? ஸோ அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் எப்பவுமே உத்தரப்பிரதேஷ்னா யூட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ யூட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது அதில் பிறந்தெடுத்து வரலாம் ஒரு வரம், வரம் கிடைச்சது மாதிரி, ஸோ வாரணாசி அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா? அடுத்து சார்நாத் கொடுத்துருக்காங்க, அதுவும் உத்தரப்பிரதேஷ் தான், ஸோ உத்தரப்பிரதேஷ்னால யூட்ரஸ் தான். ஸோ சார்நாத்தை சாரசாரையா, ஸோ ஞாபகம் சரியா, நீங்களே முடிச்சுக்கோங்க. ஸோ சாரசாரையா அப்படிமா நீங்கள் என்ன பண்ணலாம் ஞாபகம் சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வைஷ்ணா தேவி டெம்பிள் வந்து காஷ்மீர், அது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் வந்து கோவா ரைட்டு. அப்புறம் பஞ்சாப் சரியா? பஞ்சாப் ஓகே, எப்படி நான் வச்சுக்கலாம், பஞ்சாப்னா மே வந்து பஞ்சத்தில் இருக்கும் நினச்சிக்கிறோம், அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாப் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரிச்சாக இருக்கேன், பஞ்சத்தில் இருக்க ஐஎம் ரிச், ரிச் புரியுது உங்களுக்கு, ஐஆம்னு நான் தான், நான் வந்து ரிச்சாக இருக்கேன். ஸோ பஞ்சத்தில் இருக்க எங்களுக்கு இருக்குது, ஆனால் ஆம் ரிச் அப்படின்னு சீன் போடுற, ஸோ ஆம் ரிச் ஆம் ரிச்டர் மறக்கக்கூடாது சரியா? லடாக்குங்கிறது மறக்கவே செய்யாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் வைஷ்ணவி தேவி டெம்பிள் வந்து படித்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் சாரநாத் சாரசாரியா அது நீங்கள் வந்து ஓகே அதை புரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கணும், யூட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். எப்பவுமே என்ன பொறுத்த நல்லா படிப்பேன்பா, உத்தரப்பிரதேசம் யூட்ரஸ் தான், அது கூட எல்லாமே சரியாக சேர்த்து கொண்டு வந்துடணும். ஸோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரியா? ஏன்னா சாரசாரின்னு சொல்லும்போது எல்லாமே எல்லா குழந்தைகளுமே அந்த ஒரு கான்செப்ட்லாம் வரும், ஸோ யூட்ரஸ் தான் அது வரும், அதனால சாரசாரைகள் அந்த மாதிரி ஞாபகம் சரியா? ஓகே, வேறு எனக்கு அவ்வளோதான் சரியா? இதோடு முடிஞ்சு அடுத்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க, பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் ஓகேவா? ஸோ கொடைக்கானல் ஊட்டி தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நைனித்தல் முசூரி சரியா? நை நைன்னு சும்மா சும்மா பேசிட்டு இருக்காதிங்க, கஷ்டமாக இருக்குது, கடுப்பாயிரம் பார்த்துக்கோங்க. ஸோ காண்டு காண்டாயிராதா, ஸோ நைனித்தல் காண்டாயிராதா சரியா? ஸோ முசூரியில் இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்ஜிலிங் டார்லிங்
பெண்களை போய் கூடுவோம் அப்படிதானே. ஸோ பெண்ணுங்கள் கேர்ள்ஸ் வந்து பசங்களை வந்து கூப்பிட்டா கூட மாட்டாங்க, ஒரு சுத்த விடுவாங்கன்னு சொல்லுவாங்க, கெஸ்ட் வைப்பாங்க சரியா, ஸோ சுட்டு விடுவாங்க அதே மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. ஸோ வந்து பசங்க பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஏதாச்சும் கோவப்பட்டா டார்லிங் டார்ஜிலிங் டார்லிங் அப்படின்னு கூடுவாங்க. ஸோ பெண்களை கூடுவாங்க அப்படின்னு நியாச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குல்மார்க் அப்படிங்கிறது வந்து காஷ்மீரி படித்தா அவனும் வழி கிடையாது. அப்புறம் மேகாலயாவில் வந்து ஷிலாங் இருக்குது, இது வந்து கேபிட்டல் தான் அப்படிதானே. ஸோ மேகம் கருத்து இருக்கு அப்படின்னா நல்லா ஜில் காத்து ஜில்லுன்னு காத்து வருதுன்னு அர்த்தம் சரியா, ஜில் காத்து வரும். ஸோ மேகம் ஷிலாங் அப்படின்னு நியாச்சுக்கோங்க, ஜில்லுன்னு இருக்கு ஷிலாங் நியாச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷிம்லா எப்படி நினைக்கலாம், ஷிம்மு க ஹிம் நியாச்சுக்கலாமா, ஷிம்மு க ஹிம் ஷிம் ஹிம் ஷிம் ஹிம் ஷிம்லா வந்து மணாலி இருக்கு, ஸோ ஷிம்லா ஹிம் அந்த மாதிரி நியாச்சுக்கோங்க. அப்புறம் முன்னார் கேரளா மறக்காது, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுங்க முன்னார் வந்து கேரளா அது தெரியும், ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டில் அது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ கேங்டாக் சிக்கிம், ஸோ சிக்கிம் அப்படிங்கிற வந்து நம்ம எப்போவுமே வந்து நான் எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ட்ரங்கர்ஸ், ஸோ சிக் அடிச்சிருக்காங்க சிக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரங்கர்ஸ், ஸோ சிக் அடிச்சிருக்காங்க. எப்படி சிக் அடிச்சிருக்காங்க, கேங்காக சேர்ந்து சிக் அடிச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் மட்டும், தப்பாக எதுவும் எடுத்துடக்கூடாது சரியா. ஸோ கேங்டாக் வந்து சிக்கிம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பழக்கத்தில் இன்வால்வ் ஆனது கிடையாது சரியா, இன்னும் இன்னும் இன்றைக்கு டேட் வரைக்கும் அந்த ஒரு தப்பான ஹேபிட்டில் இது வரைக்கும் நான் போனது கிடையாது, இதுக்கப்புறம் அது நமக்கு அது கிடையாது, இன்றைக்கு டேட் வரைக்கும் அது கிடையாது. பட் ஷார்ட்கட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் ஷார்ட்கட்ஸ் நமக்கு ஃபேம் ஆகும், படித்து கரெக்டாக மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் சரியா. அதனால் சிக்கிம் அப்படிங்கிறது கேங்டாக் நான் பெருமையாக சொல்வேன், ஒரு படத்தில் வேறு சொல்லுவார்ல சிவகார்த்திகேயன் அது மாதிரி பெருமையாக சொல்வேன், இது வரைக்கும் ஹேபிட் கிடையாது பட் இன்னும் ஷார்ட்கட்டு தெரிஞ்சாகணும் படிச்சாகும் சரியா. ஓகே நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலச்சந்தி நீர்ச்சந்தி பேர் இருக்கு, நிலச்சந்தி அப்படிங்கிறது நேரோ ஸ்ட்ரெச், சரி ரெண்டு லேண்ட் சர்ஃபேஸை வந்து கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, ரெண்டு இது ஒரு லேண்டு இது ஒரு லேண்டு, அந்த ரெண்டு லேண்டை வந்து ஒரு லேண்டு கனெக்ட் பண்ணது பார்த்தா தெரியும், நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டு ஜாயிங் டூ லார்ஜ் லேண்ட் மாசஸ், ரெண்டு லேண்ட் மாசஸ் ஒரு லேண்டு ஜாயின் பண்ணிச்சுன்னா இப்போ இஸ்துமஸ். அதே மாதிரி ரெண்டு பெரிய வாட்டர் பாடிஸை ஒரு வாட்டர் ஜாயின் பண்ணது அப்படின்னா கோர்த்து விடுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் நீர்ச்சந்தி நிலச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஈஸி தான், நிலச்சந்தினா லேண்டு ஜாயின் ஆகும், நீர் சேர்ந்தா வாட்டர் ஜாயின் ஆகும் அவ்வளோதான் சரியா. வாட்டரும் சேம் தான், ஒரு பெரிய வாட்டர் பாடியுமா வச்சுக்கோங்க, இதையும் இது சின்னதாக ஒரு சின்ன ஒரு பாட்டு வந்து தன்னோ ஒரு பெரிய வாட்டர் பாடி ஜாயின் மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு பக்கம் லேண்ட் இருக்க மாதிரி இருக்கும், லேண்டில் வந்து இங்கே ரெண்டு லேண்டாக இருக்கும், இங்கே பக்கம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், ஸோ மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கார்டிலர்ஸ் அப்படிங்கிற விஷயம் சரியா. கார்டிலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபயர் ஃபயர் ரிங்கோடைய ஒரு பாட்டு தான், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து இங்கிலீஷ் மாற்றி போட்டுருவாங்க, ஃபயர் ரிங் ஆஃப் ஃபஸியும் போட்டிருக்காங்க, ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் ஒரு பாட்டு தான் இந்த கார்டிலேரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கார்டிலேரஸும் பார்த்து நிறையா வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது, அது வந்து நிறைய எர்த்வொர்க்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும், எர்த்வொர்க்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் அந்த கார்டிலேரஸ் அப்படிங்கிற விஷயம் பசிபிக் ஃபயர் ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்குது சரியா. ஸோ பசிபிக் நெருப்பு வளையத்தில் இருக்குது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க, படிச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி அது கார்டிலேரஸ் சரியா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஹையஸ்ட் பீக் இன் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட், ஸோ வேறு வேறு கண்டங்களை வந்து உயரமான சிகரங்கள்லாம் பார்க்குறோம். ஏசியா மவுண்ட் எவரெஸ்ட்டு நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எட்டெட்டாக நாலு எட்டு வச்சா அதை பார்த்துலாம் தெரிஞ்சு படிச்சிருப்போம் ரைட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா எப்படி நினைச்சிக்கலாம் அப்படின்னா, தண்ணி குடிக்கணும் சரியா, ஆனால் கிண்ட்லி தண்ணியை குடிக்காத நோ, கிண்ட்லி தண்ணி நோ, அக்வாஃபினா எஸ் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ மவுண்டைன் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுன்ட்டு இருக்கும் பாருங்க, கிண்ட்லி தண்ணி படிச்சுப்போம்ல பாட்டில் அது கிண்ட்லி தண்ணி படிச்சுப்போம் அதை நான் பார்த்துருப்போம். ஸோ கிண்ட்லி தண்ணியை குடிக்காத நோ கிண்ட்லி வாட்டர் ஒன்லி அக்வாஃபினா அக்வாகாஜா எஸ் சவுத், ஸோ மறக்காது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும், ஸோ சவுத் அமெரிக்கா நான் தெரிய மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி மேன்ஜாரோ கிளி மஞ்சாரோ ஓகே ஆப்பிரிக்கா, நீங்கள் ஏதாச்சும் பாட்டில் பார்த்து ஞாபகம் வச்சா ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு ஷார்ட் கட் என்ன பண்ணுறேன் மூணாக பிரிச்சுக்கிறேன், கிளி மேன்ஜாரோ சரியா. ஸோ கிளி மஞ்சாரோ எப்படி ஞாபகம் அப்படின்னா, ஸோ மனுஷனுக்கு வந்து கிளியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், ஏன்னா கிளி வந்து ஜோசியத்தை சொல்லிடுவோம் கரெக்டு தானே, ஸோ ஜோசியம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பேர்டு வந்து கிளி கரெக்டு தானே. அப்போ மனுஷனுக்கு வந்து கிளியை பார்த்தா அஃப்ரைட் ஆயிடுவார் ஆப்ரிக்கா அஃப்ரைடு ஞாபகம் அஃப்ரைடு, எதுக்கு ஜாதகம் ஜாரோ ஜாதகம் பார்க்குறாங்க மாட்டிக்கிடுவாங்க சரியா. ஓகே அடுத்து ஈ ரோப்பு என்னது எல் ப்ரஸ்ஸு, ஸோ பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண கயிறை கட்டி பட்டம் விட்டுட்டு இருக்காரு, கயிறை கட்டி பட்டம் விடுறாரு அந்த மாதிரி ஞாபகம் ஈரோப்பு மவுண்ட் எல்பரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா வந்து வின்சன் மேசிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ அண்டார்டிகா கூடிய மிக உயரமான ஒரு சிகரம் இதுனா என்னது வின்சன் மேசிஃப் சரியா. ஆஸ்திரேலியா வந்து கௌசிசுகோ அப்படிங்கிற நீங்கள் படித்தாகணும், இந்த ரெண்டும் படிச்சுக்கோங்க சரியா. ஆஸ்திரேலியா வந்து கௌசிசுகோ, அண்டார்டிகா வந்து
வின்சென்ட் மேசிவ். ஓகேவா, இது அண்டார்டிகா நினைச்சோம் அப்படின்னா அண்டார்டிகா அப்படிங்கிறது அண்டா அப்படின்னு நினைச்சுக்கோங்க, சரியா அண்டா. ஸோ ஒரு பர்சன் வந்து வின் பண்ணிட்டார், வின்சன் வின் பண்ணிட்டாரு. ஸோ மாஸ் ஆன பெரிய மாஸ் மாஸ் ஆன அண்டாவை கிஃப்ட் பண்ணுறோம் அப்படிமாதிரி நினைச்சுக்கோங்க, சரியா. ஓகே, தானே அண்டார்டிகா அண்டா. ஸோ வின் பண்ணுறாங்க, ஒரு மேன் மனுஷன் வந்து மாஸை வின் பண்ணுறாரு, வின் பண்ணால் அண்டா வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஜல்லிக்கட்டு எடுத்துக்கலாம், ஜல்லிக்கட்டில் பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மேலே இருந்து அண்டா தீவிரம் பார்த்துக்கீங்களா, சண்டாவை நினைச்சுக்கோங்க, சரியா. ஓகே, ஆஸ்திரேலியா வந்து அந்த காசியஸ்கோ அது மாதிரி நீங்கள் வச்சு படிச்சுக்கோங்க, சரியா. ஓகே தானே, ரைட்டு. இதோடி இந்த பாட்டை முடிச்சுக்கலாம், ரிமைனிங் பாட்சஸ்லாம் அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். சமைச்சு புக்கு போக வச்சு புக்கு தேவை ஆசைப்படையும், டிஸ்கிரிப்ஷன் எம்சிக்கு ஃபார்மேட்டில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா கஷ்டப்பட்டு சொல்கிறோம், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு போங்க, பிடிக்கலாம் டிஸ்பிளே பண்ணி எதனால் டிஸ்பிளே என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி படிக்க சொல்லுங்கள், சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், டாடா பை, டேக் கேர்.